நீ வெளியில போய் தேடு. நீ இந்த பக்கம் தேடுற. நாய் பிடிக்கு போனவங்கள ஆறியும் காணா சௌமியா, சும்மா அது ஏன் நினைச்சு அழுதுட்டு இருக்காத, உன்ற புச்சி கிடைச்சது. ஏய் கம் ஆன் கம் ஆன், வெரி குட். நீ தாண்டா என் துருப்பு சீட்டு. புஜி எங்க புஜி புஜி புஜி, பயப்படாதீங்க. புஜிக்கு ஒன்னு தூக்கிட்டு போனது நல்ல வேலைங்க, ரயில்வே கேட் போட்டாங்க, அதனால அந்த ரெண்டு பேரும் அங்கேயே நின்னுட்டானுங்க. சின்ன வயசுல நான் கராத்தே கத்துக்கிட்டதுனால அவனுங்களை அடிச்சு போட்டு நம்ம புஜ்ஜிய காப்பாத்தி தூக்கிட்டு வந்துட்டாங்க. எப்படியோங்க நம்ம புஜ்ஜிய காப்பாத்திட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஐயோ தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி ஏங்க என்ன வெளியல் மாதிரி பாக்குறீங்க. என் பேரு சிவாங்க, எய்த்த வீட்டுல தாங்க இருக்கேன். ஆசைப்பட்டு வளர்த்த நாய் காணாம போச்சுன்னா மனசு எவ்வளவு கஷ்டப்படும். ஒரு நாய் வளர்த்தவனுக்கு தாங்க தெரியும். நீங்க இனிமே எந்த ஹெல்ப்னாலும் என்கிட்ட கேளுங்க, எப்பவுமே நான் ரெடியா இருப்பேங்க. என் பேரு சிவாங்க, எய்த்த வீட்டுல தாங்க இருக்கேன். ஏங்க சிவா எய்த்த வீடு. தம்பி சிவா, அது என்னது சொன்னதையே சொல்லி ரிப்பீட் விட்டுட்டு இருக்கிற. அப்படியோ ரொம்ப கஷ்டப்பட்டு எங்க டாக்ஸ புடிச்சிட்டு வந்ததுக்கு தேங்க்ஸ் பா. அப்படியே ஒரு கப் காபி தண்ணி குடிச்சிட்டு போறீங்க? வேணாம் ஆண்டி. ஆட என்னப்பா காபி தண்ணி குடிச்சிட்டு போவியா? பரவாயில்ல ஆண்டி. சித்தி சொல்றாங்கல்ல காபி சாப்பிட்டு போங்க. ரொம்ப நல்லதா போச்சு கண்ணு. அப்படியே கடைக்கு போய் ஒரு பாக்கெட் பாலுமே காபி தூளுமே சக்கரையுமே வாங்கிட்டு வரியா? அட சும்மாரு தம்பி, யாரு நினைச்சா நம்ம எழுத்து வீட்டுக்கார தம்பி தானோ? நாம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கண்ணுக்குள்ள மண்ணு. தம்பி ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காது. சாமியா இங்க வா, சாமியா வா. மண்ட ஊற ஒரே குச்சி குச்சியா இருக்குது. போயிட்டு வா சாமி பா. என்ன பார்த்தா தூள் மைசூர் பாக் வாங்க வந்த மாதிரி இருக்கு. என்ன மைசூர் பேலஸ் வாங்க வந்த மாதிரி இருக்கு. அப்புறம் என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, சவாரி ஏத்த வந்த, அப்படியே ஒண்ணு பாத்துட்டு போலாம். டேய் யார்ரா அவன்? நாய் சுச்சா போற மாதிரி காலை தூக்கி நிக்கிறான். ஏம்பா அவரு யோகா பண்ணுகிறாருப்பா. டேய் இவன் நம்ம அந்த சிவா வீட்டு எதிரே புதுசா வந்த அந்த ஃபேமிலி அந்த சௌமியான ஒரு பொண்ணு இல்ல, அவங்க சித்தப்பா. டேய் அப்பள கூட இதுக்கப்புறம் சௌமியாவை சின்சியரா லவ் பண்ணி அப்படியே லைஃப்ல செட்டில் ஆயிடலான்றா. அதுக்கப்புறம் இந்த பிசினஸ் எல்லாம் மாத்திட்டு வேற மாதிரி லைஃப் ஸ்டைல் தான்டா. அண்ணுக்கு சௌமியா செட் ஆகலடா. செட்டில் ஆயிடும் செட்டில் ஆயிடும், நீ கவலைப்படாத. அந்த சௌமியா பத்தி ஃபுல் டீடைல்ஸ் எனக்கு தெரியும். டேய் அதை வெளியே மீட் பண்ற மாதிரி கம்ப்யூட்டர் கிளாஸ், டைப்ரைட்டிங் கிளாஸ் எங்கன்னா வருதாடா. வீட விட்டா கோயில், கோயில விட்டா வீடு. அப்புறம் எப்படி நான் உஷார் பண்றது? ஒரே ஒரு ஐடியா தான் இருக்குது. அதோ நிக்கிறாரு அவங்க சித்தப்பா சங்கீத சக்கரவர்த்தி, அவர்கிட்ட பாட்டு கத்துக்கிற சாக்குல அவங்க வீட்டு உள்ள நோஞ்சிரு. டேய் அப்பள கூட சௌமியா கூட எப்படியாவது என்ன சேர்த்து வச்சிரா. இந்த 500 ரூபாய் இந்த விஷயத்த யார்ட்ட சொல்றாரா? என்ன சகோ இப்படி கேட்ட? எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன், நான் அந்த மாதிரி ஜாதியில போறேன். இந்த விஷயத்த உள்ள தவிரவர் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சௌமியா எனக்கு தாங்கறேன். இந்த 500 ரூபாய் என்னடா, 500 ரூபாய் இருக்கு யார்ட்ட சொன்னியா? என்ன உங்க சிஷ்யனா ஏத்துப்பீங்களா? ஏன்
என்கிட்ட சொன்னதை அப்படியே ஒரு ஜெராக்ஸ் எடுத்து பவர் கிட்ட கொடுத்துட்டல. இதுல வேற அம்மா மேல சத்தியம் ஜாதி. ஆமா, பாட்டு கத்து கொடுக்க சொல்லி கேட்டா அந்தாலும் என் பைத்தியகாரமா தட்டி விட்டு போறான். இந்த விஷயத்த உன்கிட்ட மட்டும்தான் சொல்றேன். இந்தா இன்னும் 500 வேணாவோட தரேன். தயவு செஞ்சு இந்த மேட்டரை வேறட்டி சொல்லிடாதரா. என்ன சகோ இப்படி கேட்ட? எங்க அம்மா மேல சத்தியமா? என்ன என்னது? உலகம் தெரியவில்லை. ஏய் தத்ரோ, டிவி ஆஃப் பண்ணிட்டு தூங்கு. ஏய் இரா இரா. பாடாதவங்களை கூட டென்ஷன் பண்ணி பாட வைக்கலாமா? அண்ணா ஆட்டு முருகன் வந்தாச்சு. சரி போ போ போ. சின்னஞ்சிறிய வண்ண பறவை எண்ணத்தை சொல்லுதம்மா, சின்னஞ்சிறிய வண்ண பறவை எண்ணத்தை சொல்லுதம்மா, அது இன்னிசையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதம்மா, சின்னஞ்சிறிய வண்ண பறவை எண்ணத்தை சொல்லுதம்மா, அது இன்னிசையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதம்மா, சின்னஞ்சிறிய வண்ண பறவை எண்ணத்தை சொல்லுதம்மா. உலகம் தெரியவில்லை, உலகம் தெரியவில்லை, ஒவ்வொரு நாளும் மாறுகின்ற உள்ளம் புரியவில்லை, உலகம் தெரியவில்லை, ஒவ்வொரு நாளும் மாறுகின்ற உள்ளம் புரியவில்லை, உலகம் தெரியவில்லை, ஒன்றும் புரியவில்லை, ஒன்றும் புரியவில்லை, ஒன்றும் புரியவில்லை, ஒன்று ஒன்றும் புரியவில்லை. மனதினிலே தோன்றும் மயக்கங்கள் கோடி, பறவை எண்ணத்தை சொல்லுதம்மா, அது இன்னிசையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதம்மா, சின்னஞ்சிறிய வண்ண பறவை எண்ணத்தை சொல்லுதம்மா. வாங்க ஈஸ்வரன், எப்படி இருக்கீங்க? உட்காருங்க. அதான் உட்காந்துட்டல, வெளியே போடுவா தனக்கு. வெரி நைஸ் கோபி. இப்படி பெருசா ஏதாவது திங்க் பண்ணாதான் நம்ம கோலம் அடைய முடியும். இப்ப நான் கூட என்ற வேற மாத்தி வச்சுக்கலாம் இருக்கேன். Waiting for fancy name, yeah. அப்புறம் உங்க சினிமா வாய்ப்பெல்லாம் எப்படி போகுது? அட தம்பி, அந்த ஃபேரை போடு. அட போடு, பார்க்காத கோபி. இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட வர்றது பூரா